இங்க நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ரூபாய் 8000த்திற்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் எனில் வட்டி விகிதத்தை காண்க. 2021 குரூப்ல கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸிங்க. 8000 அசல் நான் எடுத்துக்கிறேன். இதுல ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன், அதனால 5% எடுத்துக்கிறேன். ஸோ வெரிஃபை தான் பண்றேன், கரெக்டா வந்தா இது கரெக்ட் இல்லைனா நம்ம வேற ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். 8 5 வரும் 40, கூடங்க ஒரு 0 இருக்கத்தால 400, கரெக்டா? ஸோ இது முதல் வருஷத்துக்கான வட்டி. இப்போ நான் 2வது வருஷம் போகிறேன், 2வது வருஷம் போனால் அதே பர்சன்டேஜ் 5 நான் பெருக்க போகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. அப்போது 4 5 20 பாரு, கரெக்டாகவே வந்துருக்குது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. பாருங்கள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தல, கொஷின் படித்து அடுத்த செகண்டே போட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 ரூபாய் அவற்றின் அசலை காண்க. 2021 குரூப்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஜீரோ எது இருக்குதோ அதை நான் எடுக்க போகிறேன் ஆப்ஷனை. அப்போ அதிகமான ஜீரோ 10000 இருக்க, அந்த 10000 எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இதாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம். பர்சன்டேஜ் வந்து 2% கொடுத்துருக்காங்க, 2 பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. 100 கூட 2 பெருக்குனா 200, இது மொதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போகிறேன், இதே பர்சன்டேஜ் 2 பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. 2 2 4 ரூபாய் 4 5 வருது. குரூப் 1ல இதே மாதிரி 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம கொஷின் படித்த அடுத்த செகண்டே வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. 2022 குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 2022 குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய குரூப் 1லையும் கண்டிப்பாக 1லேருந்து 2 கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்குது. இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுனே கொடுத்துருக்கு, மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். போலாமா? ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணலாம். முதல் கேள்வி, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹5000, ஆண்டு வட்டி வீதம் R=4%, N=2 ஆண்டுகள், 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், இந்த இடையே உள்ள வித்தியாசம் 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டு, இதுதான் க்வெஸ்சனாக கேட்பாங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, 2 முறை வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தேடு ஒன்று, 3 முறை வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தேடு ஒன்று, இந்த 2 மெத்தேடு தான் இதில் இருக்குது. ஸோ இதில் இப்போ பாருங்கள், 2 ஆண்டுகள்னா ஆண்டுக்கு ஒரு முறைங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா வட்டி எப்படி போடுவாங்க? ஆண்டுக்கு தான் போட்டு கொடுப்பாங்க, கரெக்டா? ஸோ 2 ஆண்டுனா 2 முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதே 3 ஆண்டுகள்னா 3 முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? புரியுதா? இப்போ நம்ம முதல் வந்து 2 ஆண்டுகள் பார்க்க போகிறோம், அதாவது 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ஒரே ஒரு தேதி தான், அசலாக கூட தாராளமாக பர்சன்டேஜை பெருக்கலாம், பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும். இதில் அசல் வந்து 5000 கொடுத்துருக்காங்க, இதாக கூட பர்சன்டேஜ் என்னது 4%, அதை பெருக்கலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. 4 5 20 இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது, அதை போட்டுக்கலாம். இது மொதல் வருஷம் வட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? வட்டி கிடையாது, ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க, 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும், இது மொதல் முறை, சரிங்களா? அடுத்தது இந்த 200 கூட என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதையே பெருகிடுங்க. அப்படி இப்போ இந்த 200ல 4% கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, புரியுதா நான் சொல்றது? அப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும். பர்சன்டேஜ் நீங்கள் 2 எடுத்து பெருகினாவே 2 0 கேன்சல் பண்ணுங்க, அதை ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அப்போது 4 4 2 8 அப்படின்னு வரும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போது என்ன கேட்குறாங்க, 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க, 2 முறை கண்டுபிடிச்சிட்டிங்களா, 8 வருதா, அவ்வளோதாங்க ஆன்சர். ஆத்தி என்னங்க சொல்கிறீங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான், 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, போய் செக் பண்ணி பார்த்துங்க, செம ஈஸியான மெத்தேடு, கரெக்டா? அடுத்தது பார்க்கலாம். 2021 TNPC கேட்டிருக்காங்க,
ரூபாய் 8,000 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, அசல் இருக்கு 10% இருக்கு, 2 ஆண்டுகள் 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. சரியா, அப்போ நான் 8,000 எழுதிக்கிறேன், என்னது இது அசல். சரிங்களா, அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம், எவ்வளோ 10% அப்படி பெருக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ணும், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே தான் கேன்சல் பண்ணணும்னு இல்லை, 2 பக்கத்தில் எங்கே இருந்தாலும் 2 0 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னே எனக்கு எவ்வளோ நிற்கும் அப்படின்னு கேட்டால் 800 ரூபா நிற்கும். இது மொத வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2 ஆண்டுகளுக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இப்போ நான் அடுத்த வருஷம் போனோம், அதனால் இந்த 800 ரூபா கூட பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே பெருக்குங்க. சரிங்களா, அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், நான் 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது, 80 ரூபா அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 முறை வட்டி கண்டுபிடிச்சிட்டுன்னா 2வது முறை வருது பார்த்தீங்களா விடை, அதுதான் ஆன்சர். என்னங்க சொல்கிறீங்க, ஆமாங்க 80 ஆப்ஷன் C தான் சரியான விடை. செக் பண்ணி பார்த்துக்கலாம், கொஸ்டின் படித்து அடுத்த செகண்டே வரும், அடிக்கடி கேட்குறாங்க இந்த சம்மு. சரிங்களா, சம்மு ஈஸி இல்லையா. அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி, ரூபாய் 5,000 8% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. 8th நியூ புக்கில் இருக்குது இதே சம்மு, 2022 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், என்னதுப்பா 2 ஆண்டுகளாக, அதை மைண்டில் வச்சுங்க. அப்புறம் அசல் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, சூப்பரே. அப்போது அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். சரிங்களா, 2 ஆண்டுனா 2 முறை, 3 ஆண்டுனா 3 பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது இதை 5,000 இதாக கூட பர்சன்டேஜ் 8 கொடுத்துருக்காங்க, அதை பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. அப்புறம் 8 40 கரெக்டாக 40, இங்கே ஆல்ரெடி 1 0 இருக்குது, அந்த 0 இறக்கிறேன், அப்போ 400 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இப்போ இது மொதல் வருஷங்க. இதாக கூட மறுபடியும் நான் 2வது வருஷம் போக பர்சன்டேஜை பெருக்கலாம், அப்படி பெருக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. அப்போது 8 4 எவ்வளோ, 8 8 16 16 16 32. ஸோ செகண்ட் டைமாக இங்கே வருது பாருங்க, அதுதான் ஆன்சர், 32 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வா சூப்பருங்க, புது புக்கில் இருக்கிற சம்மு 2 பார்த்து முடிச்சாச்சு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்து வந்துன்னு இருக்கோம். அதே மாதிரி இப்போ 4th கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடியே 5th கொஸ்டின் முடிச்சுட்டு 4th கொஸ்டினுக்கு வரேன். ரூபாய் 15,000 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் 1 முறை ஆண்டுக்கு 1 முறை வட்டி கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 ஆண்டுகள் சொல்லியாச்சு, 6% கொடுத்துட்டாங்க, 15,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம், வட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ 15,000 எழுதுங்க. ஓகே, அதாக கூட பர்சன்டேஜை பெருக்குங்க, 6 பெருகிட்டேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. ரைட்டா, இப்போ 150 6 கூட பெருக்கணும். அடடா என்னப்பா பண்ணுறது, பெரிய நம்பராக இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த 15 6 பெருக்குங்க. 15 6 பெருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள், 10 கூட 6 பெருக்குங்க, 60 அப்படின்னு வருமா, இருங்க நாங்கள் 8 போடுறேன், உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். 10 கூட 6 பெருக்குன்னா 60, இன்னும் நமக்கு 10 பெருகிட்டு இங்கே 15 தானே பெருக்கணும், இன்னும் 5 தேவையில்லையா. அந்த 60 பாதியாக போடுங்க, 60 பாதி 30 கூட்டிங்க, அவ்வளோதான் 90, புரியுதுங்களா. ஸோ எனக்கு பெருக்கு தெரியுறவங்க ஓகே, பெருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 15 6 பெருக்குன்னா 90, இங்கே ஒரு ஆல்ரெடி 1 0 இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அடடே சூப்பர் இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்கள், இது மொதல் வருஷம் வட்டி. இப்போ நான் 2வது வருஷம் போனோம், 2வது வருஷம் போனோன்னா என்ன பண்ணிக்கலாம், 6 பெருக்கலாம், அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம். அப்போது 9 6 60, அதில் ஒரு 6 கழிச்சா 54, ஆப்ஷன் D தான் சரியான வழி. பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குங்க. ஸோ எந்த ஃபார்முலாவும் நான் பயன்படுத்தலை, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 2021 குரூப் 1ல 4 கேள்வியோ 3 கேள்வியோ குரூப் 1ல கேட்டு வச்சுருக்காங்க. 2 வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஆகியவற்றுக்கான வித்தியாசம் 405 ரூபா எனில் வருட வட்டி விகிதம் அப்படின்னு 2021 குரூப் 1ல கேட்டிருக்காங்க.
எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் பர்சன்டேஜ் வந்து இதுக்கு முந்தின கொஸ்டின்லாம் இப்போ நம்ம நாலு கொஸ்டின் பார்த்தோம், நாலு கேள்விலையுமே பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, ரெண்டு வருஷம் சொல்லிட்டாங்க, அப்படியே அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டோம். ஆனால் இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டாங்க, ஆனால் பர்சன்டேஜ் கொடுக்கல, அதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுங்க, இந்த கணக்குன்னு சொல்லலை, இது மாதிரி நிறைய நான் ப்ரூஃப் காட்ட ரெடி. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பத்தின் மடங்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதாவது அதிக ஜீரோ இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அஞ்சின் மடங்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஓகேவா? அப்படின்னும் போது இதில் பாருங்கள், பத்தின் மடங்குன்னா பத்தே இருக்குது, அஞ்சின் மடங்குன்னா பி ஆப்ஷன் பி 15 இருக்குது. அதாவது அஞ்சுன்ற நம்பர் முடியணும், ஜீரோன்ற நம்பர் வரணும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஸோ நம்ம தப்பாக போட்டாலும் கெஸ் பண்ணி அடுத்த ஆன்சர் சொல்லிடலாம். அதனால் இதுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை தரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷன் பியா டியா இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் டி எடுத்துக்கிறேன், முதல்ல 18,000 எழுதிக்கிறேன், கரெக்டாக அசல், இதாக கூட 10% பெருகிறேன், அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணிட்டேன், 1,800 ரூபாய் கரெக்டாக. ஏன்னா ஒன்றா கூட 1,800 பெருகுனா அது தான் வரும். இப்போ நான் செகண்ட் இயர் போகிறேன் அடுத்த வருஷம், அப்போ அதை அந்த 1,800 கூட 10 பெருக போகிறேன், அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு, 180 ரூபாய் அப்படின்னு வருது. நல்லா கவனிங்க, 10% நான் ட்ரை பண்ணும்போது வெறும் 180 ரூபா தான் கிடைக்குது, ஆனால் கொஸ்டினில் 405 ரூபான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது ரொம்ப வேகமாக முடிச்சிட்டுன்னா அப்போ 10 கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக 15 எடுத்துக்கிறேன், அஞ்சின் மடங்கு, சரிங்களா? அதுலேயும் வரணும், கண்டிப்பாக உங்களுக்கு கெஸ் கிடைக்கும், சரிங்களா? நான் சொல்கிறேன் கவனிங்க, இப்போ 18,000 எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதாக கூட 15 பெருகிறேன், அப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. இப்போ 15 கூட 180 பெருகணும். இப்போ தான் போன கணக்கில் சொன்னேன், 15 கூட ஒரு எண்ணை பெருகிறீங்கன்னா முதல்ல 10 கூட பெருகிடுங்க, அதாவது ஒரு ஜீரோவை சேர்த்துங்க, ஜீரோவை சேர்த்து பாதியாக்கி கூட்டிங்க. ஐயோ, ஒன்றும் புரியலையே. ஒன்றும் இல்லைங்க, இப்போ அப்படியே பெருகு தெரிஞ்சா பெருகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிலனா இப்போ 180 எடுத்துக்கிறீங்களா, இல்லை நான் 18 எடுக்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்க, ஒரு ஜீரோ கடைசியாக சேர்த்துக்கிறேன், 18 எடுத்துக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், 18, சரிங்களா? இப்போ இதை 10 பெருகுங்க, 15 பெருகும்னா சொல்கிறேன், ஒரு ஜீரோவை அப்படியே ஆட் பண்ணிங்க, புரியுதா? ரைட், இதை பாதி ஆக்குங்க, 18 பாதி 90, அவ்வளோதாங்க, இதை அப்படியே கூட்டிங்க, 0 8 16 17 மீதிங்க 1 2 270 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு ஜீரோ வெயிட்டிங்கில் இருக்கா, அப்போ 2,700, அவ்வளோதாங்க. பாருங்கள், சிம்பிளாக பெருகிட்டேன். ஸோ எந்த எண்ணெய் நீங்கள் 15 கூட எந்த எண்ணெய் பெருகினாலும் ஒரு ஜீரோ போட்டு அதை பாதியாக்கி கூட்டணும், அதுதான். தெளிவாக புரியுதா? அவ்வளோதான். இப்போ இது வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயருக்கு போகிறேன், 15 பெருக போகிறேன், 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 27 இருக்குது, 27 கூட 15 பெருகணும். இப்போ தான் நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் சொன்னேன், என்னென்னா என்ன நம்பரோ அதுக்கு ஜீரோ சேர்த்துங்க. அப்போ 27 அதில் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டேன், ஓகேவா? ஜீரோ சேர்த்து பாதியாக மாற்றுங்க. அப்போ 270 பாதி என்ன வருது பாருங்கள், 135. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம், 135 இதை அப்படியே கூட்டுங்க, 5 அப்புறம் 10 ஜீரோ மீதி 1 405, அவ்வளோதான், 405 சரியாக போச்சு. அடாடாடாடா, ஸோ பெருகு தெரியாதவங்க கூட இந்த மெத்தேடு யூஸ் பண்ணிக்கலாம், 15 இதாக ஷார்ட்கட், இங்கே பாருங்களேன். ஸோ பர்ஃபெக்டாக 405 வந்திருக்கு. அப்போது 15% ஆப்ஷன் பி தான் சரியானபடி. இப்போ நான் சொல்கிறேன், நேரம் ஒன்றும் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இந்த 15 ஷார்ட்கட் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கட கட கடகடன்னு வரும், பெருகிற டைமே தெரியாது, ஈஸியாக பெருக்க டஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அதனால தான் 5 மடங்கு 10 மடங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ரைட், அடுத்த கேள்வி போகலாம். 5வது கேள்வி பார்த்தாச்சு, 6வது கேள்விக்கு வருவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன், இந்த கவுனிங் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா மேபி இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் எதுலையுமே கேட்கல. ரூபாய் 5,000 2% வட்டி விதத்தில் அரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டிற்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் இதுவரைக்கும் கேட்கல, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு 2 வருஷத்துக்கு தானே சார் நீங்கள் இவ்வளோ நேரமாக ஷார்ட்கட் சொன்னீங்க, இதில் 1 வருஷம் கேட்டிருக்கானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக, ஏன்னாங்க பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களாம், 1 வருஷத்துக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒன்று யோசிக்கணும். நான் முதல் கணக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒன்று சொல்லிட்டேன், என்னென்னு, அதாவது 2 முறை வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தேடு, 3 முறை வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தேடுன்னு தான் சொன்னேன்,
சரிங்களா. வருஷத்தை நான் சொல்லவே இல்லை, வருஷம் இருக்குங்க. ரெண்டு வருஷம்னா ரெண்டு முறை வட்டி கண்டுபிடிக்கணும், மூணு வருஷம்னா மூணு முறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா, இதை நான் ஒன்றும் மாற்றி சொல்லலை. இந்த இடத்துல எல்லாமே காமனாக, நீங்கள் ஒரு பேங்க்கில் எடுத்து போயிட்டு பணம் போடுறீங்கன்னா வருஷத்துக்கு தான் வட்டி கணக்கிடுவாங்க. இங்கே இங்கே பாருங்கள், இந்த பேங்க்கில் மட்டும் ஸ்பெஷலாக ஆறே ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களாம். ஓகேவா, அதாவது ஆறு மாதம் ஆகிட்டு நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா ஆறு மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, வட்டியை கண்டுபிடிச்சி அதை அசலாவோட சேர்த்துருவாங்க. மறுபடியும் இன்னொரு ஆறு மாதம் போனால் அந்த அதுக்கு வட்டியை கண்டுபிடிச்சி அதை அசலாவோட சேர்த்துருவாங்க. இந்த மெத்தேடு அந்த பேங்க்கில் இருக்குதுன்னு இவனே கண்டிஷன் சொல்லிட்டான். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்க? மொதல் ஆறு மாதம் ஒன்று, ரெண்டாவது ஆறு மாதம் ஒன்று, அப்போ தான் முழு வருஷமாக மாறும். அப்போ ரெண்டு முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்களா? நம்ம மெத்தேடு ரெண்டு முறைன்னா என்ன மெத்தேடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போது வழக்கமாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தேடு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா? ரைட். அப்போ நான் அசல் 5000 எழுதிக்கிறேன், கலர் மாற்றிக்கலாம். 5000 எழுதிக்கிட்டேன். இதில் ஒரு நிபந்தனை இருக்குங்க, அரையாண்டுன்றாங்க. எப்போவுமே இங்கே கொடுத்து இங்கே பாருங்களேன், இந்த 2% ஆண்டு வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பர்சன்டேஜை வந்து ஆண்டில் கொடுத்துருக்காங்க, கணக்கு வந்து அரை ஆண்டுக்கு கணக்கிடுறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே யூனிட் வந்து மாறுது. ஆண்டுன்னு இருக்குது, இங்கே அரை ஆண்டு, அதாவது ஆறு மாதம்னு இருக்குது, அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்போது இங்கே பாருங்களேன், இந்த 2% ஒரு வருஷத்துக்கு. அப்போது ஆறு மாதம்னா ஒரு வருஷத்தில் பாதி தான் ஆறு மாதம், கரெக்டாக. அப்போ 2%னா ரெண்டில் பாதி 1% தான் ஆறு மாதம், அவ்வளோதான் இந்த கால்குலேஷன் பண்ண. இதே மூணு மாதம்னு கேட்டேன்னு வச்சுங்க, அந்த அறையை 0.25 கால் அப்படின்னு போடணும். ஓகேவா, இதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்க. அரை ஆண்டுன்னு சொன்னான்னா பர்சன்டேஜை பாதியாக மாற்றிங்க, முடிஞ்சு போச்சு. அப்போது 1%, அவ்வளோதாங்க. புரியுதா? இந்த தேதி மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. அப்போ அசலாவோட பர்சன்டேஜை பெருகிட்டேன், 2 கேன்சல் பண்ணோம், 50 ரூபாய் அப்படின்னு வருது. இது மொதல் ஆறு மாதம். இப்போ நான் அடுத்த ஆறு மாதம் போகிறதுக்கு அதே பர்சன்டேஜை பெருகலாம், 1% தான் பெருகிறேன். அப்போ 2 கேன்சல் பண்ணோம், ஆனால் 1 தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, 2 கேன்சல் பண்ண சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, 1 கேன்சல் பண்ணிட்டீங்களா, இப்போ அப்படியே பெருக்கிங்க, 5 வரும். இப்போ இன்னொரு 0 கேன்சல் பண்ணோம், ஆனால் இங்கே 0 இல்லை. அப்போ 1 கேன்சல் பண்ணமா 1 தள்ளி புள்ளி வச்சுங்க, அவ்வளோதான். இருந்தால் இப்போ 50 வந்தால் 0 கேன்சல் பண்ணிடலாம், ஆனால் வெறும் 5 வந்திருக்கு. அப்போ 1 நம்ம பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கு 1 தள்ளி புள்ளி வச்சுட்டேன். அப்போ 0.5%, 0.5, அதாவது 0.50, அதுதான் கரெக்டாக ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி. இது 80 நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லிடலாம். அடுத்தது 7வது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கேன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% 2 வேறுபாடுகள் ₹18 எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2021 TNPSC கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன், அதிகமான 0 முதல் முக்கியத்துவம் கொடுங்க. ஒன்று அதை ஆப்ஷன் ஒமீட் பண்ணிடலாம், இதை கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லைனா 5 கொடுக்க சொன்னேன். அப்போ இதில் பார்க்கும்போது அதிக 0 5000 இருக்குது. ஏன்னா இதெல்லாம் 5500, 500, 200 அப்போ 0 அதிகமாக இருக்கிறது 5000, சரிங்களா? அப்போ நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், அப்போ 5000 எடுத்துக்கிறேன், சரிங்களா? எடுத்துக்கிட்டு இதாக கூட பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, 6% பெருக்கிறேன். இப்போ இதில் பாருங்க, தெளிவாக 2 கொடுத்துட்டான், மாதங்கள் கொடுக்கல, அதேமாதிரி 3 கொடுக்கல, 2 கொடுத்துருக்காங்க, 2 வட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் தேரி. அப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருங்கன்னா 2 கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ணிட்டேன். 6×30 அந்த 1 சேர்த்தா 300, கரெக்டா? இது மொதல் வருஷ வட்டி. இப்போ நான் செகண்ட் இயர் போகிறேன், அப்போ 6 பெருக போகிறேன். பெருங்கன்னா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. 6×3 18, ஆடேங்க பாருங்க, 18 பர்ஃபெக்டாக வருதுங்க. நான் ஜொமா வந்து கெஸ் தான் பண்ணேன், சரிங்களா? ஸோ அதிக 0 இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு, ஆனால் அதே தான் ஆன்சராகவே வச்சுருக்காங்க. அடுத்த செகண்டே போட்டு முடிச்சாச்சு, சூப்பர் சூப்பர், கரெக்டுங்களா? ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி இங்கே பாருங்களேன், 2021 குரூப்பில் கேட்டிருக்காங்க. 2% ஆண்டு வட்டியில் 2 ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 ரூபாய் எனில் அசலை காண்க, அவற்றின் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2021 குரூப் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா,
ரெண்டு வருஷத்துக்கு, அதாவது 2% ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அசலுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 ரூபாயாம்பா. அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன தேரி சொன்னேன், அதிக ஜீரோக்கள் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். பாருங்க இது ஒரிஜினல் க்வெஸ்சன், நான் ஆப்ஷன் கூட சேஞ்ச் பண்ணல சரியா. பட் எல்லாத்துலேயும் ஜீரோ இருக்கு, அதிகமான ஜீரோ எதிர்க்கு 10,000, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லைன்னா 5 மடங்கு கொடுக்கணும், இல்லை அதுக்கு அடுத்தது வேறு எதனா எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ இதில் பாருங்கள் ரொம்ப எளிமையானது 10,000, அதுக்கடுத்தது 2,000, அதுக்கப்புறம் 12,000, அதுக்கப்புறம் தான் 7,500 சரிங்களா. இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ரெண்டு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணணும். இப்போ நான் 10,000 எடுத்துக்கிறேன் சரிங்களா, 4 0. இதாக கூட பர்சன்டேஜ் என்ன, 2% பெறுகிறேன். 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்லிட்டாங்க, 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணலாம், அசலாவோட பர்சன்டேஜ் பெறுகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு 200 ரூபான்னு வரும். 100 ஆகோட 2 பெருகுனா இது இப்போ இது மொதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷத்துக்கு போகிறேன், 2வது வருஷத்துக்கு போகிறேன்னா அந்த 200 ஆகோட 2% பெறுகிறேன். அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு 2 2 4 ரூபா. ஆடேங்கப்பா சாமியா போதும், ஐயோயோயோ எப்பா உண்மையாவே நான் சொல்கிற தேரி இதுக்குன்னு இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நான் ஒரு 10,000 எடுத்தேன், நீங்கள் உடனே சொல்லலாம் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துருப்பான்னு. நான் ஒரிஜினல் கொஸ்டின் தான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா, நானும் ஆப்ஷனை கிரியேட் பண்ணல, கண்டிப்பாக இப்படி தான் கேட்குறாங்க சரிங்களா. ரைட்டு, அடுத்தது பாருங்கள், 2021 குரூப் 1 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ₹8,000 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 ரூபா, எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அசல் 8,000 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் 2 முறை கண்டுபிடிக்கணும், அதற்கு வித்தியாசம் 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பர்சன்டேஜ் கேட்குறாங்க ரைட். அப்போ பர்சன்டேஜ்னா நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஜீரோக்கள் அதிகமாக இருக்கிறது முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும், அடுத்தது 5 மடங்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னும் போது இதில் பாருங்கள் 10 டேரக்டாக இருக்குதான் இதை முதல்ல ட்ரை பண்ணலாம், அதுக்கடுத்தது 20 ட்ரை பண்ணலாம், அதுக்கடுத்தது 5 ட்ரை பண்ணலாம், அதுக்கடுத்து தான் 15 ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுங்க. நான் முதல்ல 10 ட்ரை பண்ணுறேன், 8,000 எடுத்துக்கிறேன். ஏன்னா 10 வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டாவே அப்படியே பெருகிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் கரெக்டாக. 8,000 கூட 10 நான் பெருகிறேன் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் தான் எடுத்து ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் கரெக்டாக வந்தான்னு. அசலோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு 1வது 8 பிறகுனா 800 அப்படின்னு வரும் கரெக்டாக, 2 0. இது மொதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷத்துக்கு போனோம், அப்போ அசலோட பர்சன்டேஜ் பெருகிறேன், இது 800ன்றது அப்போ அசல், 10% பெருகிறேன், 2 0 கேன்சல் பண்ணால் 80 ரூபான்னு வருது. ஸோ 2 டைம்ஸ் பண்ணி கடைசியாக 80 ரூபா வருது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 20 ரூபா சொல்லியிருக்காங்க. நல்லா கெஸ் பண்ணுங்களேன், இப்போ நான் 10% எடுத்தேன், 10%ல 80 ரூபா வருது, ஆனால் இவங்க கொடுத்துருக்கு 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 10%க்கே அதிகமாக வருது, 10%க்கே அதிகமாக வருதுன்னா அதை விட கம்மியான மதிப்பு தானே இருக்கும் பர்சன்டேஜ் கரெக்டாக, புரியுதா. அப்போ அதை விட கம்மியாக இருக்கிறது 5 தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு, ஒர்க் அவுட்டே பண்ணல, தப்பாக போட்டால் கூட போட்டுடலாங்க, புரியுதுங்களா. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், 8,000 எடுத்துக்கிறேன், இதாக கூட 5 பெறுகிறேன், இதான் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறேன். அப்போ 2 0 கேன்சல் பண்ணலாம், பண்ணியாச்சு 8 5 40, இங்கே ஒரு 0 இருக்குது அதை சேர்த்துக்கிட்டா 400. இது மொதல் வருஷம். செகண்ட் இயர் போகிறேன், அப்போ அதே 400 கூட பர்சன்டேஜை பெருகிறேன், பெருகணுன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு 4 5 20, பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். ஸோ தவறாக போட்டாலும் இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் சரிங்களா. அடுத்தது 10வது கேள்விக்கு போயிடலாம். 10வது கேள்வி என்ன சொல்கிறேன்னா, ₹16,000 அசலுக்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடை காண்க. முக்கியம், 3 வருஷம் இப்போ தான் வந்திருக்கும். இதுக்கு வரைக்கும் 9 கேள்வியும் 2 ஆண்டுகளுக்கு தான் கேட்டிருந்தாங்க, இப்போ நம்ம 3 ஆண்டுகளுக்கு வந்திருக்கோம். சரி இது எப்படி சார் போடலாம் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி இப்போ 2 ஆண்டுனா 2 முறை வட்டி கண்டுபிடிச்சுமா, இப்போ 3 ஆண்டுனா 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணுங்க. இது ஃபஸ்ட்டு தேதி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 16,000 எழுதிக்கிறேன், நல்லா கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம், 5% சொல்லியிருக்காங்க, அதை பெருக்கிக்கிட்டேன். இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குனா 2 0 கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. அடுத்தது 16 கூட 160 கூட 5 பெருக்கணும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், 5 சொல்லையா, இப்போ சொல்கிறேன் கவனிங்க, 5 கூட பெருக்குன்னா ஒன்றும் கிடையாதுங்க,
எந்த எண்ணெய் பெறுகிறீங்களோ அதை பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ 160 16 16 பாதியாக்குங்க, 8 அந்த 8 இங்கே ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது, அதையும் போட்டுங்க. 5 கூட எந்த நம்பரை பெருகினாலும் அது பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும். அப்போ 160 பாதி 80 ஒரு ஜீரோ சேர்த்துங்க, அவ்வளோதான். நீங்களும் பெருகி பாருங்கள். ஸோ ஈஸியான ஸ்டெப்பு தான், புரியுதா? ரைட். இப்போ இது மொத வருஷம், இப்போ நான் மறுபடியும் 2 போகிறேன், 5 பெருகிறேன். ஸோ 2 அதாவது அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு, 8 × 40 அப்படின்னு கிடைக்கும். இது 2 இதே நீங்கள் போன கணக்கு, இது முன்னாடி 9 கணக்கும் இதோடு நிறுத்திக்கிட்டோம், கரெக்டாக? ஏன்னா 2 கேட்டிருந்தாங்க, பட் இப்போ 3 கேட்கறதால 3 வண்டி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் எதாவது கூட என்ன பண்ண போகிறேன், 3 5 பெருக போகிறேன். அப்படி பெருகுன்னா அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா 2 கேன்சல் பண்ணும், கரெக்டாக? இங்கே 1 தான் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டேன். இன்னொரு 0 வேணும், இங்கே இல்லை, பெருக்கிங்க. 4 × 4 = 20 இப்போ அங்கே 1 கேன்சல் பண்ணுமா, அது இங்கே பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சரிங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க, இது ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, நடுவில் இருக்கிற நம்பர் தானேங்க, ஏன்னா முதல் வருஷம் 800, 2 40, 3 2, கரெக்டாக? புரியுதா? புரியுதா? ரைட். இப்போ நடுவில் அதாவது 2 இருக்குல்ல, அதை கூட 3 பெருக்குங்க. 3 கேட்குறாங்க இல்லையா, 3 பெருக்குங்க, ஓகேங்களா? அப்போ 4 × 12 120 ரூபான்னு வரும், கரெக்டாக 120. இங்கே 3 2 இருக்குல்ல, அந்த 2 இதை கூட்டிங்க, அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டெப்பு மறுபடியும் சொல்கிறேன், இந்த 3 கண்டுபிடிச்சிங்களா வட்டி? மொதல் வருஷம் 800, 2 40, 3 2 ரூபா, கரெக்டாக தேரி? ரைட். இதில் நடுவில் இருக்கிற நம்பர் 2 3 பிரிக்குங்க, 4 × 120. இங்கே 3 2 இருக்குல்ல, அதை கூட்டிங்க, 122, அவ்வளோதாங்க ஆன்சர். 122 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், முடிஞ்சிச்சு, புரியுதுங்களா? புரியலனா இதை பாருங்களேன், இந்த சம் பார்த்துங்க. 11th கொஸ்டின், ரூபாய் 5000 10% வட்டி விதத்தில் 3 தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை, இல்லை இடையே உள்ள வேறுபாடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 3 10% 5000 கொடுத்துட்டாங்க, பாருங்கள் ரொம்ப ஈஸி, 5000 எழுதிங்க, இதை அவட 10% பெறுங்க. அசல் அவட பர்சன்டேஜ் பெருங்கன்னா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு 500 ரூபா, இது மொதல் வருஷம், ஓகேவா? இப்போ நான் 2 போகிறதுக்கு அதே பர்சன்டேஜ் 10 பெறுகிறேன். அசல் அவட பர்சன்டேஜ் பெருங்கன்னா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு 50 ரூபா, இது 2 இங்கே 3 கேட்டிருக்கேன் இல்லையா, அப்போ அதே 10 நாங்கள் பெறுகிறேன். அசல் அவட பர்சன்டேஜ் பெருங்கன்னா 2 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு 1 × 5, அவ்வளோதாங்க, தேடி புரியுதா? இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ 3 தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா, இது மொதல் வருஷம் 500, 2 50, 3 5 ரூபா, இதில் 2 இருக்கிற கூட நம்பராக கூட 3 பேருங்க, 3 × 5 = 150, கரெக்டாக? புரியுதா? அது மனசுலே போட்டுடலாம். 3 இருக்கிற 5 கூட்டிங்க, 155, அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ பாருங்கள், 155 ஆப்ஷன் பி தான் சரியான விடை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். இங்கே பாருங்கள், 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க, P = 8000, 5% N = 3 அப்படின்னு நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி கேட்கல, மேபி இதையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், அசல் 8000 எழுதிக்கிறேன், ஓகேவா? இதாக கூட பர்சன்டேஜ் 5% பெறுகிறேன், ரொம்ப ஈஸி. அசலோட பர்சன்டேஜ் பண்ணால் 2 கேன்சல் பண்ண, பண்ணியாச்சு 8 × 40 = 400 ரூபா, கரெக்டாங்க? இது மொதல் வருஷம். இப்போ நான் 2 போகிறதுக்கு நான் 5 பெறுகிறேன், அப்படி பெருகுனா 2 கேன்சல் பண்ணோம், 4 × 20, ஓகேங்களா? இது 2 கரெக்டா? ரைட். இப்போ நான் 3 போனோம், அப்போ 5 பெறுகிறேன், அப்படி பெருகுனா 2 கேன்சல் பண்ணோம், ஆனால் 1 தான் இருக்குது, ஓகே. அப்போ 1 × 2 = 10 போட்டுக்கிறேன். இப்போ நான் 1 கேன்சல் பண்ண இல்லையா, அதுங்க கேன்சல் பண்ணிவிட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா ஒர்க்கு? இப்போ மொதல் வருஷம் 400 ரூபா, 2 20 ரூபா, 3 1 ரூபா, இதில் 2 இருக்கிறதா கூட 3 பேருக்கணும், அவ்வளோதான். 3 × 3 = 6 60, இங்கே 1 ரூபா இருக்கு பிறகு அந்த 3 அதை கூட்டிங்க, 61 ரூபா, அவ்வளோதாங்க. அடாடாடாடா, உண்மையாகவே ரொம்ப ஈஸியான கணக்கு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன், இது 2020 கேட்டிருக்காங்க. 15% ஆண்டு வட்டியில் 3 கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வேறுபாடு 1134 ரூபா
இனில் அசலை காண்க. இது வந்து டிஎன்பிசியில் 2020 கேட்டிருக்காங்க. அப்போது எனக்கு 15% கொடுத்துட்டான், 3 வருஷம் சொல்லிட்டான். நான் 3 வருஷம்னா 3 முறை கண்டுபிடிக்கணும், 2வது வருஷம் கண்டுபிடிச்ச மதிப்பாக கூட 3 பெருகணும், அதையும் 3வது வருஷம் வந்த விடையும் கூட்டிக்கணும். இவ்வளோதான் தேரி, கரெக்டாக புரியுதா? ரைட், அதை தான் என்ன சொல்கிறாங்க, 1134 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தா 15,000, 16,000, 18,000, 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 20,000 ட்ரை பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடச்சிடும். ஒரு மேபி அதுவும் கரெக்டாக இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்ததாக வந்து 15,000, 16,000, 18,000. இதில் நீங்கள் 16,000 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 16,000 ட்ரை, அது முதல் 20,000 ட்ரை பண்ணுங்கள், மேபி அது கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா 16,000 ட்ரை பண்ணுங்கள். 16,000 ஏன் சார் நீங்கள் செலக்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இது 15, 16, 18 மூணுமே வரிசையாக இருக்கா, நம்பர் வைஸா? அப்போது நீங்கள் 16 ட்ரை பண்ணும்போது கரெக்டாக இருந்தால் அது கரெக்ட், இல்லை மதிப்பு கொடுத்துக்கிற மதிப்பை விட அதிகமாக இருக்குதுன்னா 15,000 ஆன்சர், கொடுத்துற மதிப்பை விட குறைவாக இருக்குதுன்னா 18,000 ஆன்சர். அவ்வளோதான் ட்ரிக்கு, புரியுதா? ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி உங்களுடைய கமாண்டில் சொல்லுங்கள், கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் சிம்பிள் தரேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தெரியுது என்னென்னா, குரூப் 1 எக்ஸாமில் கண்டிப்பாக 3 கேள்வி வரைக்கும் 2021 கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமில் பார்ப்போம் எத்தனை கேட்குறாங்கன்னு. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.